ஆயிரம் தோல்விகளை ஒரு விஷயத்தில் நீ அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன்போல் வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விஸ்டம் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினமணி, இந்து தமிழ் திசை, த ஹிந்து, பிஐபி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வலைதளங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சு நடப்பு நிகழ்வுகளா கொடுத்துட்டு இருக்கோம். டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைய நடப்பு நிகழ்வுகள். 12/8/2022 தமிழ்நாடு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில சுடுமண்ணாலான முத்திரை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டை வைப்பாற்றங்கரையில விஜய கரிசல் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடகரையில 25 ஏக்கர் பரப்பளவுல தொல்லியல் மேட்டுல மார்ச் 16 முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. இதுவரை அங்க 15 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில 11/8/2022 அதாவது நேற்று சுடுமண்ணால் ஆன 6 துளைகளை கொண்ட முத்திரை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்த பகுதியில வாழ்ந்தவங்க வாணிப தொடர் வைத்திருந்தது தெரிய வருது. செஸ் ஒலிம்பியாட் போட்டை தொடர்ந்து சர்வதேச பட்டம் விடும் திருவிழா சென்னையை அடுத்த மாமல்லபுரத்துல நடந்துட்டு இருக்கு. சர்வதேச பட்டம் விடும் திருவிழா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போதான் முதல் முறையா தமிழகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்துல முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல ஆகஸ்ட் 13 சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தொடங்க உள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் நடத்தப்படுற இந்த விழாவை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வச்சிருக்காங்க. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழே செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனம் நெய்வேலி அனல்மின் நிலையங்கள் மட்டும் இல்லாம இப்போது இந்த நிறுவனம் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்க வல்ல ஆற்றல் துறை ஆகியவற்றில் தன்னோட வர்த்தகத்தை விரிவுபடுத்தியிருக்கு. நெய்வேலி மட்டும் இல்ல, தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலும் அந்தமான் தீவுகளிலும் தன திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அசாம்ல ரூபாய் 5,500 கோடி செலவுல 1,000 மெகாவாட் மின் திட்டங்களை அமைக்க என்எல்சி இந்தியா நிறுவனம் மற்றும் அசாம் மின் விநியோக நிறுவனத்துடன் இணைந்து ஒரு கூட்டு நிறுவனம் தொடங்க உள்ளது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்னும் திட்டத்தை முதல் ஸ்டாலினர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆகியவற்றை இணைச்சு புதுசா உருவாக்கப்பட்ட அமலாக்க பணியாகம் குற்றப்புலனாய்வுத்துறை என்ற தனிப்பிரிவையும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்தியாவில அடுத்த ஆண்டிலிருந்து எத்தனால் கலந்த பெட்ரோல் விநியோகப்படும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாசம் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் விநியோகப்படும். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறதுக்காகவும் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் பெட்ரோல்ல எத்தனால் கலக்கப்படுது. கடந்த மாதமே 10% எத்தனால் கலந்த பெட்ரோல் விநியோகப்பட வேண்டும் என்ற இலக்கை இந்தியா அதற்கு முன்னரே நிறைவேற்றிருச்சு. மத்திய அரசின் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமான அடல் ஓய்வூதிய திட்டத்தின் வருமான வரி செலுத்துவோர் வந்து சேர முடியாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2015 ஜூன் 1 மத்திய அரசு அடல் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துச்சு. பெரும்பாலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்கள் கருத்துல கொண்டே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இத்திட்டத்தின் மூலம் 60 வயது எட்டியவர்கள் மாதம் ₹1,000 முதல் ₹5,000 வரை ஓய்வூதியம் பெறலாம். 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இத்திட்டத்துல சேரலாம். வருமான வரி செலுத்துறவங்க இந்த திட்டத்துல சேர முடியாது. அதையும் மீறி அவங்க சேர்ந்தா அவங்களோட கணக்கு முடக்கப்பட்டு அவங்க செலுத்தின தொகை திரும்பி தரப்படும். விளையாட்டு. நடந்து முடிந்த காமன்வெல்த்ல ஒரு சிறப்பு என்னன்னா, இதுவரையிலான காமன்வெல்த் போட்டிகள்ல இந்தியா ஒட்டுமொத்தமா வென்றிருக்கும் தங்க பதக்கங்களோட எண்ணிக்கை 200 கடந்திருக்குங்க. 2022 காமன்வெல்த் போட்டியில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவர்கள் தனிநபர் பிரிவுல வென்ற தங்கமே காமன்வெல்த் போட்டியில இந்தியாவில 200வது தங்கம். சர்வதேச போட்டிகள் எப்போதும் சவால் மிக்கதுங்க. அவற்றில் கிடைக்கும் பதக்கமும் பெருமைக்குரியதும் கூட. அதிலும் தங்கம் தனித்துவமானது. இங்கிலாந்துல பர்மிங்காம் நகர்ல நடைபெற்று வந்த 22வது காமன்வெல்த் போட்டியில இந்தியா 22 தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. முக்கிய தினங்கள். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளையோர் தினம். மோதல்களை தடுத்தல் மற்றும் அவற்றை உருமாற்றுதல், அனைவரையும் உள்ளடக்கல், சமூக நீதி, நீடித்த அமைதி ஆகியவற்றில் இளையோர்கள் ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமா சர்வதேச இளையோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999 ஐநா பொதுச்சபையினால ஆகஸ்ட் 12 சர்வதேச இளையோர் தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. மேலும் இன்னைக்கு உலக யானைகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதான நோக்கம் யானைகளை பாதுகாப்பதே ஆகும்.
தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். முதற் கேள்வி, ஆகஸ்ட் 12 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? இரண்டாவது கேள்வி, நாட்டின் 14th துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? மூன்று, 2022 சர்வதேச பட்டம் விடும் திருவிழா எங்கு நடைபெறுகிறது? நான்காவது கேள்வி, ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அட்டை இணைக்க பயன்படும் படிவம் எது? ஐந்தாவது கேள்வி, விளையாட்டு வீராங்கனை பி.வி. சிந்து எந்த விளையாட்டோடு சம்பந்தப்பட்டவர்? ஆறாவது கேள்வி, வருமான வரி செலுத்துவோர் மத்திய அரசின் எத்திட்டத்தில் பயனாளியாக சேர முடியாது? இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நேற்றைய கேள்விகளுக்கான விடைகள், ஆகஸ்ட் 11 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மகள்களுக்கான தேசிய தினம். இந்தியாவின் 14th குடியரசுத் தலைவரான ஜெக்தீப் தன்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ராஜஸ்தான். 8th அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. உச்ச நீதிமன்ற 49th தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யு லலித். பிரதமரின் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் நீட்டிக்கப்பட்ட கால வரையறை 24 டிசம்பர் 31. 2022 ஆண்டிற்கான உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெறுகின்றன? கத்தார். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு PDF-ஆ வேணும்னா எங்களோட டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னா விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.